கண்ணீருக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை. ஏனென்றால் உண்மையாக நேசிப்பவர்கள் யாரும் அளவைக்க மாட்டார்கள். மனக்காயத்தினால் அழுபவர்கள் மற்றவர்கள் முன் அழமாட்டார்கள். தனிமையில் மட்டும்தான் அழுவார்கள். ஒருவேளை அவர்கள் அழும்போது அதை யாராவது பார்த்து விட்டார்கள் என்றால் கண்ணில் தூசி விழுந்து விட்டது என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள். ஒருவரை மறக்க வேண்டும் என்பதற்காக அழுது கொண்டே இருக்காதீர்கள். ஏனென்றால் அவரை நினைப்பதை கூட உங்களால் நிறுத்த முடியாமல் போய்விடும். கண்ணீர் என்பது உணர்ச்சியின் உச்சம் என்றாலும் அதனை பலர் நடிப்புக்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதயங்களை வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் ஆத்மாவின் வார்த்தையாய் வெளியே வருவது கண்ணீர் மட்டும்தான். கண்ணீர் கடல் போன்றது, அது வற்றாது. அன்பு மலை போன்றது, கடல் நீரை இன்னும் அது அதிகமாக்கிவிடும். பலருடைய வாழ்க்கையிலிருந்து புன்னகை நிரந்தரமாக தொலைந்து விட்டது. அதில் சிலர் தங்கள் கண்ணீரை மறைத்துக் கொள்வதற்காக மற்றவர்கள் முன் பலிந்து சிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்.